அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, ரணிலின் அதிரடி அறிவிப்பு. விசேட பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு தகவல். பரீட்சைகள் திணைக்களம் பாடசாலை மாணவர்களுக்கு விடுத்த முக்கிய அறிவிப்பு. தீவிர பாதுகாப்பில் இலங்கை நாடாளுமன்ற வளாகம். அரச ஊழியர்களுக்கு 2015 ஆண்டுக்கு பின்னர் சம்பள உயர்வு கிடைக்கவில்லை. எனவே அரச ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2024 முதல் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு 10,000 ரூபாயால் அதிகரிக்கப்படும். சற்று முன்னர் 2024 வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் ஓய்வூதியக்காரர்களுக்கான வாழ்க்கை செலவு கொடுப்பனவு 2,500 அதிகரிக்கப்படும். இதேவேளை அரச ஊழியர்களுக்கு விசேட கடன் வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பண்டிகை காரணமாக இன்று அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பல தரப்பினரிடமிருந்து கிடைத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் இன்று வழங்கப்பட்ட விடுமுறைக்கு பதிலாக நவம்பர் 18 சனிக்கிழமை பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஏனைய பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளுக்கு இந்த தீர்மானம் பொருந்தாது எனவும் கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறநெறி பாடசாலைகளின் இறுதி பரீட்சைக்கான இணைய வழி விண்ணப்பங்களை கோரியுள்ளது. இந்த நிலையில் இந்து மற்றும் இஸ்லாமிய அறநெறி பாடசாலைகளுக்கான விண்ணப்பங்கள் இந்த மாதம் 17 முதல் 27 வரை விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் கத்தோலிக்க மற்றும் பௌத்த அறநெறி பாடசாலைகளுக்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 20 முன்னர் விண்ணப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இணைய வழியான விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கும் விதம் குறித்த விடயங்களை அறநெறி பாடசாலை பிரதானிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இன்றைய தினம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 3 முன்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் விசேட பாதுகாப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வு அறைகள், உடை அலுமாரிகள் உட்பட நாடாளுமன்ற கட்டிடம் பாதுகாப்பு படையினரின் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் போது இன்று மக்கள் கலரி விசேட அதிதியினருக்கு மாத்திரம் திறந்திருக்கும். சபாநாயகர் கலரி தூதுவர்களுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இன்றைய தினம் அனுமதி மறக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று நாடாளுமன்ற வாகன தரிப்பிடம் மூடப்படுவதால் எம்பிக்கள் வருகை தருகின்ற வாகனங்கள் உரிய வாகன தரிப்பிடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும்போது சாரதி ஒருவரை மாத்திரம் அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகர் எம்பிக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, ரணிலின் அதிரடி அறிவிப்பு. விசேட பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு தகவல். பரீட்சைகள் திணைக்களம் பாடசாலை மாணவர்களுக்கு விடுத்த முக்கிய அறிவிப்பு. தீவிர பாதுகாப்பில் இலங்கை நாடாளுமன்ற வளாகம்.